முடிவு காலத்துக்கான ஆயத்தம் பற்றி இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். இந்த மூன்றாவது பாடத்தில் இயேசுவும் வெளிப்படுத்தல் புத்தகமும் என்பது பற்றி நாம் ஆராய இருக்கிறோம். வேதாகமத்தின் மற்ற புத்தகங்களின் உதவியுடன் வெளிப்படுத்தலில் உள்ள பழைய ஏற்பாட்டு வசனங்களை ஆராய்ந்தால் இயேசுவை அவ்வசனங்கள் வெளிப்படுத்துவதை காணலாம். இது வெளிப்படுத்தல் புத்தகத்தின் முக்கிய அம்சமாகும். அதாவது, இயேசு கிறிஸ்து யார், இயேசு இதுவரை தம் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார், இயேசு முடிவு காலத்தில் நமக்காக என்ன செய்யப்போகிறார், இவற்றையே வெளிப்படுத்தல் கூறுகிறது. இவற்றை இந்த நாளிலே நாம் ஆராய இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் அறிந்த சர்வவல்ல தேவனே, இந்த வேளையில் எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். உமக்கு தெரியாதது என்று எதுவும் இல்லை. அதனாலே நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். நீர் எங்களோடு இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவரீர் உதவி செய்தல வேண்டுமாய். எங்கள் அருமையினர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மரத்தின் படத்தை பாருங்கள். இந்த படத்தில் எத்தனை முகங்கள் நீங்கள் பார்க்க முடிகிறது? இரண்டு முகங்கள் தெளிவாக உடனடியாக தெரியும். ஆனால் அவற்றை தவிர வேறு எத்தனை பேருடைய முகங்களை உங்களால் பார்க்க முடிகிறது? யோசித்து பாருங்கள். எங்கெல்லாம் அந்த முகங்கள் தெரிகின்றன என்பதை காட்ட தகுந்த விதத்தில் இந்த படத்தில் எண்கள் போடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த படத்தில் நீங்கள் நேருவை பார்க்கலாம், டாக்டர் ராதாகிருஷ்ணனை பார்க்கலாம், பாலகங்காதர திலகரை பார்க்கலாம், மகாத்மா காந்தியை பார்க்கலாம். இப்படி 10 பேருடைய முகங்கள் இந்த படத்தில் இருக்கின்றன. ஆனால் பார்த்த உடனே அந்த முகங்கள் நமக்கு தெளிவாக தெரிவது இல்லை. கூர்ந்து கவனித்தால்தான் அந்த முகங்களை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷமும் அதுபோலத்தான். மேலோட்டமாக பார்த்தால் நீங்கள் அங்கே இயேசுவை பார்க்க முடியாது. கூர்ந்து கவனித்தால் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறெல்லாம் நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் இயேசு நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புத்தகத்தை பற்றி வெளிப்படுத்தல் 1:3 இவ்வாறு சொல்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். தீர்க்க தரிசனம் என்ற மாத்திரத்தில் நடக்கப் போகிறவற்றை முன்னுரைத்தல் என்று மாத்திரம்தான் நாம் பொதுவாக நினைப்போம். அதுபோன்ற முன்னுரைத்தல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். எனவே நடக்கப் போகிற தகவல்கள் மாத்திரமல்ல, கை கொள்ள வேண்டியவையும் இருக்கின்றன. இந்த கை கொள்ளுதல் என்பது உறவு சம்பந்தமான செயல்பாடு ஆகும். எனவே தீர்க்க தரிசனங்கள் வெற்று தகவல்கள் அல்ல, உறவுக்கான செய்முறை என்பதை நம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஒரு உணவை செய்யும்போது எப்படி செய்தால் அந்த உணவு நன்றாக இருக்கும் என்று எழுதுவது உணவுக்கான செய்முறை. வெளிப்படுத்தின விசேஷம் உறவுக்கான செய்முறை. ஏனென்றால் அதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுவதன் மூலமாக நாம் தேவன் மேலும் மனிதர்கள் மேலும் அன்பு காட்டுகிறவர்களாக மாறுவோம். இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருப்பவை அனைத்தும் விசுவாசிகளை பற்றி அல்ல, அவிசுவாசிகளை பற்றியும் இருக்கிறது. எனவே நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பது தேவனை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்து அமைகிறது. சங்கீதம் 18:25-26 வசனங்கள் இவ்வாறு சொல்கின்றன. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். யார் யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படி ஆண்டவர் தோன்றுவார் என்பதை சங்கீதக்காரர் சொல்கிறார். நாம் தயவுள்ளவர்களாக இருந்தால் அவர் தயவுள்ளவர் என்பது தான் நமக்கு பெரிதாக தெரியும். நாம் உத்தமர்களாக இருந்தால் அவர் உத்தமர் என்பது பெரிதாக தெரியும். நாம் புனிதராக இருந்தால் அவர் புனிதர் என்பது பெரிதாக தெரியும். நாம் மாறுபாடுள்ளவர்கள் என்றால் தேவனும் மாறுபடுகிறவராக தெரிவார். நீங்கள் தேவனை அன்புள்ளவராக பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அன்புள்ளவராக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் அன்பு இல்லை என்றால் தேவனையும் அன்புள்ளவராக நீங்கள் பார்க்க முடியாது. நம்மை தவறான அபிப்பிராயங்கள் இருந்தால் நாம் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. இதுவும் மிகவும்
முக்கியமான ஒன்றாகும். இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்கிறார். இந்த 7 சபைகள் சின்ன ஆசியா என்று அழைக்கப்பட்ட துருக்கியில் இருக்கின்றன. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா ஆகிய 7 சபைகளுக்கும் இந்த புத்தகம் எழுதப்பட்டதாக இந்த புத்தகம் சொல்கிறது. அப்படியானால் அவர்களுக்கு மாத்திரம்தானா, நமக்கு இல்லையா என்றால் அப்படி இல்லை. இந்த 7 சபைகளும் 7 காலத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த 7 விதமான மக்களுக்கு இது முன்னடையாளமாக இருக்கின்றன என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே திருச்சபை முழுவதற்கும் எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்பது பற்றி ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. அத்தனை வசனங்களையும் நாம் பார்ப்பதற்கு நேரம் போதாது. பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில வசனங்களை மாத்திரம் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். அதற்கான விளக்கத்தையும் நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1:2 இந்த புத்தகம் எதை பற்றி பேசுகிறது என்பதை யோவான் முதலாவதாக சொல்கிறார். இவன், அதாவது யோவான், தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை கூறுவதுதான் இந்த புத்தகத்துடைய நோக்கம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியாக தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் யோவான் இதில் எழுதுகிறார். அதனால் இந்த புத்தகத்தில் இயேசுவை நாம் பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான கடமையாகும். இயேசுவை பற்றி தேவன் காட்டிய சாட்சிகளை யோவான் இங்கே பதிவு செய்திருக்கிறார். 22 அதிகாரங்கள், 404 வசனங்கள், அனைத்தையும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்க்கப் போகிறோம். அது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் எந்த அளவுக்கு அவரை நம்பலாம் என்பதையும் நமக்கு காட்டுவதற்கு போதுமானவைகளாக இருக்கின்றன. வெளிப்படுத்தல் 1:5 இயேசுவை பற்றி இவ்வாறு சொல்கிறது. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த வசனம் சொல்கிறது. முதலாவதாக அவர் உண்மையுள்ள சாட்சி. இந்த உண்மையுள்ள சாட்சி என்பதை பொது மொழிபெயர்ப்பில் இவ்வாறு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, அதாவது நம்பத்தகுந்தவர் என்பது இதன் அர்த்தமாகும். தேவன் உண்மையுள்ளவர் என்றால் தேவன் நம்பத்தகுந்தவர். அவருடைய வார்த்தைகளை நம்பலாம். அவர் நம்மிடத்திலே பொய் சொல்வது இல்லை. இதை செய்வேன் என்று சொன்னால் கட்டாயமாக செய்வார். இதை செய்ய மாட்டேன் என்றால் கட்டாயமாக செய்ய மாட்டார். நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வதனால அவர் நிச்சயமாகவே நம்மிடத்தில் அன்பு காட்டுகிறார் என்பதை நாம் முழுவதுமாக நம்பலாம். அந்த நம்பிக்கை நமக்கு இருப்பதனால இந்த உலகத்தில் நாம் கவலைப்படாமல் வாழலாம் என்று வேதாகமம் சொல்கிறது. சங்கீதம் 22:4-5 வசனங்களை பாருங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். தேவனை நம்பினால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பார். நாம் வெட்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 2வதாக அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்றும் இந்த வசனம் சொல்கிறது. முதல் எனும் சொல்லின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் முதற் பிறந்தவர் என்பதின் அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் எனும் சொல்லானது காலத்தில் முதலாக இருக்கலாம் அல்லது முக்கியத்துவத்தில் முதலாக இருக்கலாம். பொதுவாக முதல் என்கிற வார்த்தையை காலத்தில் முதல் என்று மாத்திரமே நாம் எடுத்துக்கொள்கிறோம். கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்பது காலத்தின் அடிப்படையில் சொல்லப்பட வேண்டுமென்றால் இயேசுவானவர் மரிப்பதற்கு முன்னராகவே மரித்தோரிலிருந்து எழுந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. மோசேயை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். யூதா புத்தகம் 9 வசனம் சொல்கிறது. எலியா ஒரு பிள்ளையை எழுப்பினதாக 1 Kings 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எலிசா ஒரு பிள்ளையை எழுப்பினதாக 2 Kings 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு ஒரு சிறுமியை எழுப்பியதாக 9 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு ஒரு வாலிபனை எழுப்பியதாக 7 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு லாசருவை எழுப்பினதாக 11 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
இயேசு மரித்தபோது அநேகர் எழுமினார்கள் என்று மத்தேயு 27 சொல்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்றால் காலத்தில் முதற் பிறந்தவர் என்று நாம் சொல்ல முடியாது, முக்கியத்துவத்தில் முதற் பிறந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். இவர் உயிர்த்தெழுவார் என்பதன் அடிப்படையில் தான் இவருக்கு முன்னால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் எல்லாரும் எழுந்திருக்கிறார்கள். என முதற் பிறந்தவர் என்பது முக்கியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த முக்கியத்துவம்தான் இங்கே முக்கியமானது என்பதை கொலோசியர் 1:18 நாம் வாசிக்கிறோம். அவர் முதற் பிறந்ததினாலே நமக்கு என்ன நன்மை? எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். இந்த முதற் பேரானவர் என்ற வார்த்தை எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பாருங்கள். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். நாம் சபையின் உறுப்பினர்கள் என்றால் சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம், உறுப்புகளாக இருக்கிறோம். இந்த உறுப்புகளுக்கு இயேசுவே தலை என்பதை அவர் முதற் பேரானவர் என்பது நமக்கு காட்டுகிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கிறார்? எபேசியர் 1:22-23 இவ்வாறு சொல்கிறது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவர் எப்படிப்பட்ட தலை என்பதை சொல்கிறார், எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது, அனைத்தும் அவருக்கு கீழ்தான். அவர் நம்மை எல்லாவற்றாலும் நிரப்ப முடியும். எப்படிப்பட்ட தலை? எல்லாவற்றிற்கும் மேலான தலைவர் தான். இன்றைக்கு உலகத்தில் சிலரை நாம் தலைவர்களாக பார்க்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான தலை இயேசுவே என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவரோடு நமக்கு இருக்கிற உறவு வித்தியாசமானதாக இருக்கும். இன்றைய உலகத்தில் அதிகாரங்கள் இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு பின்னாலே ஓடுவதற்கு நாம் ஆசைப்படுகிறோம், ஆனால் இந்த அதிகாரங்களுக்கெல்லாம் அதிகாரி ஒருவர் உண்டு என்றால் அவர் இயேசுவே. எனவே அவர்தான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியமானவராக இருக்க வேண்டும். அவருடைய உறவு தான் நமக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்றும் இந்த வசனம் சொல்கிறது. அப்படின்னால் என்ன அர்த்தம்? தானியேல் 2:21 சொல்கிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நேபுகாத்நேச்சார் இடத்துல பேசும்போது தானியேல் இவ்வாறு சொல்கிறார், ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். தேவன் இதெல்லாம் இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தார் என்று நேபுகாத்நேச்சார் இடத்துல சொல்கிறார். ஒருவேளை நேபுகாத்நேச்சார் நினைக்கலாம், நான் யுத்தத்தில் பராக்கிரமன், சண்டை போட்டு பல தேசங்களை நான் வென்றுவிட்டேன் என்றாலும் நினைத்திருக்கலாம், ஆனால் யுத்தத்தை செய்வதற்கான வல்லமையையும் பராக்கிரமத்தையும் தேவன்தாமே அவருக்கு கொடுத்ததாக தானியேல் நேபுகாத்நேச்சார் இடத்துல நேராடியாகவே சொன்னார். 38 சொல்கிறார், உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பல சமயங்களில் இந்த உலகத்தில் ராஜாக்களாக இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய திறமையினாலே அந்த அதிகாரங்களை பெற்றுக்கொண்டதாக நினைக்கிறார்கள். தங்களுக்கு திறமை இருந்ததினால் அந்த அதிகாரம் தங்களுக்கு வந்தது என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன்தான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் ராஜாவாக இருந்தால் நமக்கு விரோதமாக செயல்படுவான் என்று ஏன் யாரையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டும்? அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் முயற்சி எடுக்கலாம், நமக்கு விரோதமாக செயல்பட பார்க்கலாம், அதற்காக திட்டங்கள் தீட்டலாம், ஆனால் அந்த திட்டங்கள் அனைத்தையும் நொறுக்கி அவர்களை தூக்கி போடுவதற்கு ஆண்டவரால் முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இங்கே நேபுகாத்நேச்சாரை எதற்காக ஆண்டவர் ராஜாவாக ஆக்கினார்? எதற்காக அவருக்கு பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் ராஜரீகத்தையும் அருளினார்? ஒரே ஒரு காரணம்தான், இஸ்ரேல் மக்கள் சரியாக இல்லை, என அவர்கள் திருந்துவதற்கு வசதியாக இவரை அவர்கள் மேல் ஆளுகை செய்யும்படியாக அனுமதித்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதே போல் அன்புள்ளவர்களாக இருந்தால் எந்த ராஜாவாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. யாரையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவன் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவரால் ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ராஜா நம்முடைய தலையாக இருக்கும்போது ஏன் இந்த உலக மனிதர்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டும்? அது மாத்திரமல்ல, இன்னொரு கூட்டத்தையும் அவர் ராஜாக்கள் என்று சொல்கிறார். வெளி 1:6 இவர் வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக்கினவர். அவர் நம்மையும் ராஜாவாக பார்க்கிறார்.
அப்படியானால் நாம் ஏன் ராஜாவாக இல்லைன்னு நினைக்கிறீர்களா? இயேசுவானவர் அவருடைய பிள்ளைகள் ராஜாவாக இருக்கும்போது அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பற்றி சொல்லும்போது ஒன்று சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆளுகிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். மனுஷகுமாரனும் பணிவிடை கொள்ள வராமல் பணிவிடை செய்யவே வந்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ராஜாக்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ராஜாக்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்படி நாம் வாழ்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இந்த ராஜாக்களுக்கும் அதிபதி இயேசு தான். இரண்டு வகையான ராஜாக்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டு வகையான ராஜாக்களுக்கும் அதிபதியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே இவர் ராஜாக்களுக்கு அதிபதி என்பதனால நமக்கு என்ன நன்மை? சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் சொல்லலாம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆம், தேவனை நம்பி அவர் சொல்லுகிறபடி வாழ்க்கையை நடத்தினால் எந்த மனுஷனுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தல் 3:14 சொல்கிறது. இதற்கிடையிலே பல வசனங்களை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்படாததுனாலே அவற்றையெல்லாம் நாம் விட்டுவிட்டு வந்துவிட்டோம். 14 வசனத்தில் இவர் சொல்கிறார், உண்மை உள்ள சாட்சி, சத்தியம் உள்ள சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிறவர், ஆமென் என்பவர் என்று 3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையுள்ளவர் என்றால் என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்பத்தகுந்தவர். உண்மையுள்ள சாட்சி என்றால் நம்பத்தகுந்த சாட்சி அவர். இப்போது அவர் சத்தியமுள்ள சாட்சி என்றால் என்ன அர்த்தம் என்பதை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எதற்கு சாட்சியாக இருக்கிறார்? நம்பத்தகுந்தவர், உண்மையுள்ள சாட்சி என்று சொல்லும்போது நம்பத்தகுந்த சாட்சி என்று சொன்னோம். ஆனால் சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்பதை யோவான் 18:37 சொல்கிறது. பிலாத்து இடத்தில் இயேசுவான் அவர் பேசிய போது இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், இதற்காகவே என்று ஏகாரம் போட்டு தமிழில் எழுதியிருக்கிறார். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்கிறார். எதற்கு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் வந்தார். சத்தியம் என்றால் என்ன? அனைத்துலக போராட்டம் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த காலாண்டின் முதல் வாரத்தில் அனைத்துலக போராட்டத்தை பற்றி நாம் படித்தோம். அதில் சாத்தானை பற்றி நாம் படித்தோம். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை யோவான் 8:44 சொல்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லை. சாத்தான் பொய் பேசுகிறான். 8:45 இவர் சொல்லி இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று குறிப்பிடுகிறார். இந்த இரண்டு பேரையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். சாத்தான் பொய் பேசுகிறான், இயேசு சத்தியம் பேசுகிறார். அவன் என்ன பொய் பேசினான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இயேசு சொல்ல வந்த சத்தியம் என்ன என்பது நமக்கு தெரியும். சில சமயங்களில் சத்தியம் என்கிற வார்த்தைக்கு வேதத்திலுக்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் சரியான விளக்கம் அறிந்திருப்பது என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அறிந்தவர்கள் எவரும் இல்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக அவருடைய வசனங்கள் நமக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கின்றன. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு யாரும் வரப்போவதாக தெரியவில்லை. எனவே சத்தியத்தை சொல்லுதல் என்பது ஒரு முக்கியமான உண்மையை சொல்வதாகும். அது சாத்தான் சொன்ன பொய் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்போது சத்தியம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். தேவன் நல்லவர் இல்லை, அவர் அன்பானவர் இல்லை என்று சாத்தான் பொய் சொல்கிறான். தேவன் நல்லவர் என்கிற சத்தியத்தை இயேசு வெளிப்படுத்துவதற்கு வந்தார். இந்த சத்தியத்திற்கு சாட்சி என்றால் சாத்தான் சொன்னது பொய், தேவன் உண்மையிலேயே நல்லவர், அவர் அன்புள்ளவர் என்பதை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இவருடைய சாட்சி உண்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர் தேவன். ஒரு மனிதன் நல்லவர் என்பதற்கு இன்னொருவர் எப்படி சாட்சி கொடுக்க முடியும்? வேண்டுமானால் சொல்லலாம், பேசலாம். ஆனால் இயேசு நல்லவர் என்பதனாலே தேவன் நல்லவர் என்று சொல்ல வேண்டுமென்றால் இயேசு தேவனாக இருக்க வேண்டும். இயேசு தேவன் இல்லை என்றால் தேவன் நல்லவர் என்பதற்கு இவர் சாட்சி என்று நாம் சொல்ல முடியாது. நாமும் சாட்சி சொல்லலாம், நாம் சொல்லுகிற சாட்சி. ஆனால் இவர் சாட்சியை சொல்லுவது மாத்திரமல்ல, வாழ்க்கையே சாட்சியாக இருந்தது. அதனால்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நான் சொல்வது சத்தியம் என்று கூட சொல்லவில்லை, நானே சத்தியம் என்று சொன்னார். சரி, அப்படி அவருடைய சாட்சியை நாம் ஏற்றுக்கொண்டால், அவர் நல்லவர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன பண்ணுவோமா? யோவான் 3:33, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான்.
ஆம், அவர் சத்தியமுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்வது இல்லை, அவர் நல்லவர். இவை எல்லாவற்றையும் நாமும் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துவோம் என்பதுதான் வேதாகமம் சொல்லுகிற உண்மை. வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்கும்போது அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக நாம் மாற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. யோவான் 8:32-34 வர வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும், பாவம் செய்கிறவன் அடிமையாக இருக்கிறான். பாவம் என்பது தேவனுக்கு விரோதமான பகையாகும். எனவே அப்படிப்பட்ட பகை உடையவர்கள் அந்த பகைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படி இல்லை, தேவன் அன்புள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளும்போது அந்த பகையிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். அதைத்தான் இயேசு இங்கே அவ்வாறு சொல்லியிருக்கிறார். 5வதாக, அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்லாம் என்ன அர்த்தம்? இயேசு முதலில் சிருஷ்டிக்கப்பட்டவரா? சிலர் அவ்வாறு அர்த்தம் காண ஆசைப்படுகிறார்கள். அப்படி இல்லை, அர்த்தம் காண ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னேன். யோவான் 1:3 பாருங்கள், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் தெளிவாக சொல்லுகிறது. அவர் உண்டாக்கப்பட்டவர் என்றால் அவரையும் அவர்தான் உண்டாக்கியிருக்க வேண்டும். இயேசு தம்மை தாமே உண்டாக்கி கொண்டாரா? இல்லை. உண்டானது என்று ஒன்று இருக்கும் என்றால் அதை உண்டாக்கினவர் இயேசு தான். எனவே இயேசு உண்டாகவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் இல்லை, அவர் சிருஷ்டியர் மாத்திரமே. சரி, இதனால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? ஏசாயா 40:28-29 சொல்கிறது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கிய ஆண்டவருக்கு சோர்வு வரவில்லை, இழைப்படைதல் வருவது இல்லை. அதனால் நமக்கு என்ன நன்மை? சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நீங்கள் சோர்ந்து போனீர்கள் என்றால் அவரிடத்தில் கேளுங்கள். எத்தனை பேர் கேட்டாலும் அவரால் பலன் கொடுக்க முடியும். சர்வலோகத்தை உண்டாக்கிய ஆண்டவர் உங்களுக்கு தேவையான வல்லமையை தருவது எந்த விதத்திலும் கஷ்டமானது இல்லை. 6வதாக, அவர் ஆமென் என்பவர் என்று வெளிப்படுத்தல் சொல்கிறது. ஆமென் என்கிற வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் பல இடங்களில் வருகிறது. அங்கே நமக்கு மெய்யாகவே மெய்யாகவே என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற இடத்திலெல்லாம் ஆமேன் ஆமேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தான் இருக்கிறது. உண்மை நடக்கும், அது அப்படியே நடக்கும் என்கிற அர்த்தம் இந்த ஆமேன் என்கிற வார்த்தையில் இருக்கிறது. எது அப்படியே நடக்குமாம்? 2 கொரிந்தியர் 1:20 பவுல் சொல்லுகிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அது ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குமாம். அதாவது வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே சில நிபந்தனைகளின் பேரில் கொடுக்கப்பட்டவை. இப்படி நடந்தால் இவை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நடக்காதவர்களாக நாம் இருக்கிறோம். எப்படி நமக்கு கிடைக்கும்? பாவ மன்னிப்பு நமக்கு கிடைப்பதனால நாம் தேவனுடைய வார்த்தைகள் மீது நடந்தவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகின்றன. இயேசு எப்படிப்பட்டவர், யார் என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பார்த்தோம். அடுத்து வரலாற்றிலே இயேசு எவ்வாறு வெளிப்படுகிறார் என்பதை பார்ப்போம். வெளிப்படுத்தலில் 2 முக்கிய பிரிவுகள் உள்ளன. வரலாற்று நிகழ்வுகள், கடைசி கால நிகழ்வுகள் என்று நாம் இவற்றை பிரிக்கலாம். இவற்றில் வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் கடைசி கால நிகழ்வுகளுக்கு முன்னடையாளமாக இருக்கின்றன. இந்த புத்தகத்தின் முன்பகுதியில் வரலாற்று நிகழ்வுகள் இருக்கின்றன. புத்தகம் ஆரம்பிக்கும் போது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று புத்தகம் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் 100-200 வருஷங்களுக்கு உள்ளே நடக்க வேண்டியவை எல்லாம் நடந்து முடிந்துவிடும் என்று அர்த்தமா? அப்படி இல்லை, 2000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காலத்து மக்களுக்கும், ஒவ்வொரு காலத்து விசுவாசிகளுக்கும் அவருடைய காலத்தில் நடந்து வருகிற நிறைவேறுகிற சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. எல்லாம் கடைசி காலத்து நிகழ்வுகள் இல்லை, அவரவருடைய காலத்தில் நடக்க வேண்டியவைகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே வரலாற்று நிகழ்வுகள் நாம் படிக்கும்போது
வரலாற்றிலேயே இயேசு எப்படி செயல்பட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்தாரோ அதே போல் கடைசி காலத்திலும் அவர் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 10:11 சொல்வதை பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லிவிட்டு பவுல் இவ்வாறு சொல்கிறார், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்கள். எச்சரிப்பு என்கிற வார்த்தை பலருக்கு ஒரு வித்தியாசமான அர்த்தத்தை தருகிறது. எச்சரிப்பு என்றால் எல்லோரையும் தீட்ட வேண்டும், நீ நாசமாகி போவாய், நீ அழிந்து போவாய், நரகத்திற்கு போவாய் என்று சொல்வது தான் எச்சரிப்பு என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. எச்சரிப்பு என்பது இது போன்ற ஆபத்து இருக்கிறது, நீ தப்பித்துக்கொள் என்று சொல்வது தான் எச்சரிப்பு. இங்கே சில வீடுகளில் நாய் ஜாக்கிரதை என்று எழுதியிருப்பார்கள், அது ஒரு எச்சரிப்பு தான். அதுக்கு அர்த்தம் என்ன, என்னுடைய நாய் உன்னை கடிக்கட்டும் என்ற அர்த்தம் இல்லை. நாய் இருக்கிறது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளு என்ற அர்த்தம். அதுபோல் பிரச்சனைகள் வர இருக்கின்றன, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்பாக சொல்வது தான் இந்த எச்சரிப்பை தவிர, நீங்கள் அழிந்து போக வேண்டும், நாசமாக போக வேண்டும் என்று சொல்வதற்கு பெயர் எச்சரிப்பு அல்ல. அதற்கு பெயர் சபித்தல். பிரசங்க பீடங்களிலிருந்து அப்படிப்பட்ட சபித்தல் வெளிவரக்கூடாது. இந்த 2 முக்கிய பிரிவுகளை நாம் பார்த்தோம், வரலாற்று நிகழ்வுகள், கடைசி கால நிகழ்வுகள். இந்த 2 பிரிவுகளுக்குள்ளும் பரவி கிடக்கிற மைய கருத்தாக எபிரேய ஆசரிப்பு கோடாரம் உள்ளது என்று பாடப்புத்தகம் 25 வாசிக்கிறோம். எபிரேயருடைய ஆசரிப்பு கோடார கருத்துகள் இந்த 2 பிரிவுகளுக்குள்ளேயுமே பரவி கிடக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த புத்தகத்தை 7 பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த 7 பிரிவுகளையும் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னராக இஸ்ரவேலரின் ஆசரிப்பு கோடாரம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். ஒரு திறந்த வெளி, அந்த திறந்த வெளியிலே ஒரு தகன பலிபீடமும் தொட்டியும் இருக்கும். திறந்த வெளி சுற்றிலும் மறைப்பு இருக்கும். மேலே கூரை இருக்காது. ஒரு கூரை போடப்பட்ட ஒரு பகுதி இருக்கும். அதிலே முன்பகுதி பரிசுத்த ஸ்தலம் எனப்படும், பின்பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். ஒரு கால்பந்து விளையாட்டு மைதானம் என்ன அளவில் இருந்தால் இந்த ஆசிரியப்பு கூடாரம் எந்த அளவில் இருந்திருக்கும் என்பதும் படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். சரி, இந்த படத்தை பாருங்கள். கிழக்கே இருந்து உள்ளே நுழைவதற்கு வாசல் இருக்கும். அந்த வாசல் உள்ளே நுழைந்த பிறகு திறந்த வெளி இருக்கிறது. பின்பு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த திறந்த வெளியே பிராகாரம் என்று சொல்வார்கள். இந்த பிராகாரத்தில் முதலாவதாக தகன பீடம் இருக்கிறது. அதற்கு அடுத்து தொட்டி இருக்கிறது. இவை ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க இருக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்தால் வலது பக்கத்தில் சமூகத்தப்பம் இருக்கிற மேஜை இருக்கும், இடது பக்கத்தில் குத்துவிளக்கு இருக்கும், நேரடியாக முன்னாலே தூப பீடம் இருக்கும். அந்த தூப பீடத்தை ஒட்டி ஒரு திரை, அந்த பகுதி 2 பிரித்திருக்கும். அந்த திரைக்கு உள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 2 தேவதூதருடைய உருவமும் அதற்கிடையே ஒரு வெளிச்சமும் பிரகாசிப்பதாக இருக்கும். அதை கிருபாசனம் என்று சொல்வார்கள். அந்த கிருபாசனத்திற்கும் கீழே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இதுதான் இஸ்ரவேலருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பு. இதை ஒன்றாக தனியாக பார்க்கும்போது இது இன்னும் சற்று விளக்கமாக நமக்கு புரியும். முதலாவதாக ஆசரிப்பு கூடாரத்தில் யோவன் எதை பார்த்தார்? வெளிப்படுத்தல் 1:12 இவ்வாறு வாசிக்கிறோம், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளை கண்டேன். இந்த பொன் குத்து விளக்கு எங்கே இருந்தது? பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளே நுழையும் போது இடது பக்கத்தில் இருந்தது, அல்லது பரிசுத்த ஸ்தலத்தின் தென்பகுதியில் இருந்தது. ஒரே குத்து விளக்கு 7 பிரிவுகளுடன் இருந்தது. ஆனால் இங்கே யோவான் தரிசனத்தில் பார்த்தபோது 7 குத்து விளக்குகளை பார்த்ததாக சொல்கிறார். அந்த 7 குத்து விளக்குகள் எதை சுட்டிக்காட்டுகின்றன? வெளிப்படுத்தல் 1:20 வார் சொல்கிறது, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். நாம் இந்த ஆராய்ச்சியின் ஆரம்பத்தில் 7 சபைகளை பார்த்தோம் அல்லவா? அந்த 7 சபைகளையும் இந்த 7 குத்து விளக்குகளும் சுட்டிக்காட்டுகின்றன. இஸ்ரவேலருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரே ஒரு குத்து விளக்கு 7 பிரிவுகளுடன் இருந்தது. சாலமோன் ஆலயம் கட்டிய போது இதே மாதிரி 10 குத்து விளக்குகள் இருந்தன. எல்லாவற்றிலும் இந்த 7 பிரிவுகள் அல்லது 7 என்பது மாத்திரம் முக்கியமானதாக நமக்கு தெரிகிறது.
அங்கே அந்த குத்துவிளக்குகளின் மத்தியில் யோவான் யாரை பார்த்ததாக வெளிப்படுத்தல் 1:13 சொல்கிறது. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். குத்துவிளக்குகளுக்கு மத்தியில் இயேசுவானவரை பார்க்கிறார். அங்கே ஆசாரியனுக்கு என்ன வேலை இருக்கிறது? 7 கிளைகள் உள்ள அந்த குத்துவிளக்குக்கு ஆசாரியன் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளம். எனவே திருச்சபை பலமுள்ளதாக ஒரு சாட்சியாக வாழ தகுந்த விதத்தில் திருச்சபைக்கு ஆவியானவரை இயேசுவானவர் பெற்றுத்தருகிறார். அந்த விளக்குகளை கொளுத்துகிற வேலையும் ஆசாரியன் செய்கிற ஒரு வேலையாக இருக்கிறது. எண்ணெய் ஊற்றுவது மாத்திரமல்ல, திரியை தூண்டிவிட்டு விளக்கு எரியும்படியாக செய்ய வேண்டும். அதையும் ஆசாரியர் செய்கிறார். அப்படியானால் இயேசுவானவருக்கு என்ன வேலை என்பது நமக்கு புரிகிறது. குத்து விளக்குகள் திருச்சபையை சுட்டி காட்டுகிறதுனால திருச்சபையின் மக்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக வாழுவதற்கு என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை இயேசு செய்கிறார். அந்த உதவிகள் எப்படிப்பட்ட உதவியாக இருந்தது? வெளிப்படுத்தல் 1:11 பார்க்கிறோம். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தேத்தியரா, சர்தே, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்படியானால் இந்த செய்திகளின் மூலமாக திருச்சபைகளை சுத்திகரிக்கிற வேலையை ஆண்டவர் செய்கிறார். அதாவது திருச்சபை சுத்திகரிப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை இந்த செய்திகளிலே தேவன் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக இயேசுவானவர் செயல்பட்டு அந்தந்த காலத்து மக்களை திருத்தி வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாற்றுவதற்கு அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரிகிறதா? நம்மிடத்தில் குறைகளை பார்த்து அணைத்து விடுகிறவர் அல்ல, மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் தூண்டிவிடுகிறவர் அவர். இந்த வேலையை செய்வதற்கு அவர் எப்போதும் உயிருள்ளவராக இருக்கிறார் என்று வெளிப்படத்தில் 1:17 சொல்கிறது. அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் மேல் இயேசு தம்முடைய வலதுகரத்தை வைத்து நான் உயிருள்ளவராயிருக்கிறேன், நீ கவலைப்படாதே, பயப்படாதே என்று ஆறுதல் சொல்கிறார். நம் ஆண்டவர் நம் அருகில் வந்து நம்மை தொட்டு, நீ பயப்படாதே, நான் செத்துப்போனவன் இல்லை, உயிரோடு இருக்கிறவன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் வரலாம், உன்னுடைய பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளுவேன் என்று ஆறுதல் சொல்லுகிற தேவனாக என்னை இயேசுகிறார். அவர் எப்படி நமக்கு உதவி செய்யாமல் இருப்பார்? மறித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். அவர் மறித்தது உண்மைதான், ஆனால் அவர் உயிரோடு எழுந்தவர். அவர் உயிரோடு எழுந்ததினால்தான் சீஷர்கள் வல்லமையாக அவரை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்னராக பயந்து ஓடினவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பிறகு, எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் உண்மையாக இருப்போம் என்று சொன்னதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்தது தான். இன்றைக்கு பலர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது? நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை அவருடைய வருகை தாமதித்து நாம் மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவரிடத்தில் திறவுகோள் இருக்கிறது. இதை திறந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு அவரால் முடியும். இந்த குத்துவிளக்குகளை காட்டிய பிறகு தேவன் தந்த முதல் தொடர் செய்தி என்ன என்பதை சுருக்கமாக பார்த்து விடுவோம். 7 சபைகளுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2:3 அதிகாரங்களில் இதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ சபையின் துவக்கம் முதல் முடிவு வரை 7 காலங்களில் வாழ்ந்த 7 விதமான விசுவாசிகள் வெளிச்சம் கொடுப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய செய்திகளை அந்தந்த கால சபைகளுக்கு தந்திருக்கிறார். இது முழுதுமே இயேசுவானவர் செயல்படுகிற விதம்தான். இங்கே இயேசுவை பார்க்காமல் எப்படி இருக்க முடியும்? இது அப்படி நிறைவேறியது, இப்படி நிறைவேறியது, இந்த காலம் அந்த காலம், இந்த வருஷம் அந்த வருஷம் என்று பார்ப்பது அல்ல. எல்லா விதமான மக்களுக்கும் அவர் எப்படி உதவியாக இருந்தார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நமக்கும்
இயேசுவுக்கும் உள்ள உறவு வளரும். தகவல் மாத்திரம் தெரிந்திருந்தால் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற இருமாப்பு மாத்திரம் வளரும். அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இயேசு எவ்வாறு அன்பாக செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்க பழக வேண்டும். இரண்டாவதாக ஆசரிப்பு கூடாரத்தில் யோவன் எதை பார்த்தார்? வெளியே 5-6, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். ஒரு ஆட்டை பார்க்கிறார், ஆட்டுக்குட்டியை பார்க்கிறார். யோவான் 1:29 என்ன சொல்கிறது? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை காண்பித்து யோவான் ஸ்நானன் சொன்னார். அடிக்கப்பட்டவனாயிருக்கிற ஆட்டுக்குட்டி வேறு யாருமல்ல, இயேசுதான். ஆட்டுக்குட்டி எங்கே அடிக்கப்பட்டது? லேவியராகமம் 1:11-13 வசனங்களில் சுருக்கமாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன், பின்பு அவன் அதை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். அதாவது தகன பலிபீடத்தின் மேலே அந்த ஆட்டை தகனிப்பார்கள். எனவே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறது என்பது தகன பலிபீடம் சம்பந்தமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் தகன பலிபீடம் எங்கே இருந்தது? பிராகாரத்தில் அது இருந்தது. வாசல் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் முதலாவதாக தெரிவது அந்த தகன பீடம்தான். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதால் விசுவாசிகள் என்ன ஆகிறார்கள் என்பதை பற்றி வெளிப்படுத்தல் 5 இவ்வாறு சொல்கிறது. நீர் அடிக்கப்பட்டு எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாம் ராஜாக்களாக ஆவது இயேசுவானவர் அடிக்கப்பட்டதினால்தான். எவ்வாறு இயேசுவானவர் மற்றவர்களுக்காக தன் உயிரை விட தயாராக இருந்தாரோ அதே போல் கிறிஸ்தவ ராஜாக்கள் மற்றவர்களுக்காக வாழுகிற ராஜாக்களாக இருப்பார்கள். அவர்களைத்தானே ராஜாக்கள் என்று சொல்ல முடியும். தங்களுக்காக வாழ்கிறவர்கள் அடிமைகள் தானே, அவர்கள் எப்படி ராஜாக்கள் என்று சொல்வது? ஒரு ராஜா மற்றவர்களுக்காக வாழ்வதற்கே அந்த பதவியில் அமர்த்தப்படுகிறான். ஆனால் அப்படி ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்படி வாழவில்லை என்றால் அது ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறது? எபிரேயர் 6:4-6 இவ்வாறு வாசிக்கிறோம். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். மறுதளிக்கிறவர்கள், தேவன் வேண்டாம் என்று ஒதுங்கி போகிறவர்கள், அவரை ஒதுக்குகிறவர்கள் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் தான். மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அதனால்தான் இந்த ஆடு எவ்வாறு காட்டப்படுகிறது? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆடு என்று காட்டப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் தேவனை மறுதளிக்கிறவர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இது ஓர் அனைத்துலக போராட்டம் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இந்த போராட்டத்திலே அநேக சமயங்களில் தேவனிடத்தில் வருகிறவர்கள் மீண்டுமாக பிசாசிடத்தில் சென்று விடுகிறார்கள். அப்போதெல்லாம் இயேசுவானவர் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறார் என்பதை தான் இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியை காட்டுகிறது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்கிறவர்கள், அந்த இரத்தம் எதை சுட்டி காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்கிறவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். வெளி 7:13-14 பாருங்கள். வெள்ளை அங்கிகளை தருத்திருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அதாவது நம்முடைய ஆடைகளை இரத்தத்தில் தோய்த்தால் அது வெள்ளையாகிவிடுமா? இயேசுவானவர் இரத்தம் வைத்திருக்கிறார், நம்முடைய குணத்தை அங்கே போய் தோய்த்து வெளுத்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை. இயேசுவனுடைய ரத்தம் என்பது அவர் செய்த தியாகத்தை நமக்கு காட்டுகிறது. அவர் எந்த அளவுக்கு நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அந்த அன்பை புரிந்து கொள்ளும்போது எப்படிப்பட்ட உபத்திரவம் இருந்தாலும் நாங்கள் இவரோடு தான் இருப்போம் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். நம்முடைய பாவத்தன்மைகள் நீங்கி தேவனை வெறுக்கிற தன்மை நீங்கி அவரை நேசிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அதைத்தான் இங்கே இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்கிறது.
ஆட்டுக்குட்டியானவருடைய தியாகம். நம்மையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பக்கூடியவர்களாக மாற்றுகிறது. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராம். இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க வேண்டும்? ஒரு மேய்ப்பராக நம்மை அவர் மேய்ப்பாராம். அவர் ஆட்டுக்குட்டியானவர், ஆனால் நம்மை ஆட்டுக்குட்டிகளாக அவர் மேய்க்கப் போகிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் எந்த அளவிற்கு தன் ஆட்டுக்குட்டிகள் மேலே அன்பு காட்டுவானோ, அப்படிப்பட்ட அன்பை காட்டுகிறவராக அவர் இருந்து நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இப்போது கண்ணீர் விடுகிறீர்களா? உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு இயேசு உங்களோடு இருக்கிறார். பலிபீடத்தை காட்டி தேவன் தந்த இந்த இரண்டாம் தொடர் செய்தி என்ன சொல்கிறது தெரிகிறதா? ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுவதாகவும், ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போதும் சில சம்பவங்கள் நிகழ்வதாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படத்தில் 6:1-8:1 வரை இந்த தொடர் செய்தியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ சபையின் துவக்கம் முதல் முடிவு வரை, ஏழு காலங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களின் மறுதளிப்புகளால் இயேசு வேதனை அடைந்த போதிலும் மக்களுக்கு நற்செய்தியை சொல்ல இயேசு எடுத்த முயற்சிகளைத்தான் இவற்றில் வாசிக்கிறோம். ஒரு பக்கம் மறுதளிப்புகள் அவ்வப்போது இயேசுவை கஷ்டப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதற்காக யாரையும் அவர் ஒதுக்காமல் எல்லோருக்கும் நற்செய்தி சொல்வதற்கு அவர் முயற்சி எடுத்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. மூன்றாவதாக ஆசிரிப்பு கூடாரத்தில் யோவான் எதை பார்த்தார்? வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். ஏன் பலிபீடம் என்கிற வார்த்தை தான் வருகிறது, ஆனால் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் என்று சொல்வதனாலே இது தூப பீடத்தை சுட்டிக்காட்டுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் தூப பீடமானது பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்தது. உள்ளே நுழைந்த போது எதிராக தெரிகிற திரைக்கு முன்னால் இந்த தூப பீடம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த தூப பீடத்தில் என்ன செய்வார்கள்? பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே இயேசு இருக்கிறார். இங்கே அவன் என்று சொல்வது ஒரு தூதனாக காட்டப்படுவதனாலே அவன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவானவர், அவர் தூப வர்க்கம் காட்டுகிறார். அதோடு பரிசுத்தவான்களுடைய ஜபங்களும் வருகிறது. இந்த தூப வர்க்கம் என்பது தானே எதை சுட்டி காட்டுகிறது? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள் என்று வெளியே 5:8 வாசிக்கிறோம். தூப வர்க்கம் என்பது ஜபத்தை தான் காட்டுகிறது. பரிசுத்தவான்கள் ஜபிக்கிறார்கள், இயேசுவும் ஜபிக்கிறார். இந்த ஜபத்தினால என்ன நன்மை? அங்கே நடப்பது என்ன? ஏழு எக்காலங்கள் ஊதப்பட்டதாகவும், ஒவ்வொரு எக்காலத்தின் போதும் சில சம்பவங்கள் நிகழ்ந்ததாகவும் காட்டப்படுகிறது. இந்த ஏழு எக்காலங்கள் ஊதப்பட்ட போது ஏழு விதமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டதாக இந்த அதிகாரங்கள் நமக்கு சொல்கின்றன. ஏழு விதமான தண்டனைகள் என்று சொன்ன மாத்திரத்தில் தேவனை கொடூரமானவராக நீங்கள் நினைத்து விடாதிருங்கள். ஒரு நாய் வளர்க்கிறோம், அன்பாகத்தான் வளர்க்கிறோம், அதுவும் அன்பாக இருக்கிறது, அதற்கு வெறி பிடித்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்வோம்? நான் அன்பாக வளர்த்த நாய் என்று மடியில் தூக்கி வைத்து கட்டி பிடிப்போமா, அல்லது நாம் கொன்று விடுவோமா? அப்படி கொல்லப்பட வேண்டியவர்கள் மனித இனத்திலும் பல சமயங்களில் தோன்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கொல்லப்படும்போது அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய கதி என்னாகும்? எக்காலம் அதற்குத்தான் ஊதப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்தில் எக்காலம் எப்போது ஊதப்படும் என்பதை பற்றி சொல்லும்போது ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அதை எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தூர இடத்துல இருந்து யுத்தம் செய்வதற்கு எதிரிகள் வரும்போது மலையின் மேல் இருந்து அவர்கள் வருகிறார்கள், தப்பிவிடுங்கள் என்று சொல்வதற்காக எக்காலம் ஊதுகிற வழக்கம் இருந்ததாக இசைகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதே விதமாகத்தான் இங்கே எக்காலம் ஊதப்படுகின்றது. பிரச்சனை வருகிறது, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அவருடைய பிள்ளைகள் தப்பித்து செல்வதற்காக ஊதப்படுகிற எக்காலம்தான் இந்த எக்கால வரிசை செய்திகள். இந்த எச்சரிப்பு இயேசுவானுடைய ஜபத்தினால், பரிசுத்தவானுடைய ஜபத்தினால் அவர்களுக்கு கிடைக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இடையிடையே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். வெளிப்படத்தில் 9:4 பார்க்கிறோம்.
தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. துன்பம் வரப்போகிறது. யாருக்கெல்லாம் தேவனுடைய முத்திரை தரிக்கப்படவில்லையோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உபத்திரவம். ஏன் தேவனுடைய முத்திரையை தரிக்காதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? வெளியே 9:21 வாசிக்கிறோம், தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை, தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து தப்பு உயிரோடு இருக்கிறவர்கள் மனம் திரும்பாதவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் மோசமானவர்களாக ஆனபோதுதான் அவர்களுக்கான அழிவை தேவன் அனுமதித்தார். ஆனால் இடையில ஆறுதலான செய்திகளும் இருக்கின்றன. தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் போய்விட்டார்களா? இல்லை, இருந்தார்கள். 6வது எக்காலம் ஊதப்பட்ட பிறகு 7வது எக்காலம் ஊதப்படுவதற்கு முன்னராக சொல்லப்பட்ட ஒரு செய்தியை வெளி 10:2-6 பார்க்கிறோம். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. இந்த அவன் என்பது மறுபடியும் இயேசுதான். ஒரு சிறு புஸ்தகத்தை திறந்து காண்பிக்கிறார். போன வாரம் நான் படித்தபோது தானியல் இடத்துல உனக்கு எல்லாம் தெரியாது, தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும் என்று தேவன் சொன்னதாக நான் வாசித்தோம். அது இப்போது தெரிய வருகிறது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகி தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தை நாட்களில் அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டது. தீர்க்கதரிசிகள் சுவிசேஷமாய் அறிவித்திருக்கிறார்கள், தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த தேவ ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் எபேசியர் 9:9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். 3:14 வாசித்து பாருங்கள். தேவதூதர்களையும் மனிதரையும், அதாவது பரலோகத்தில் உள்ளவர்களையும் பூலோகத்தில் உள்ளவர்களையும் ஒரு முழு குடும்பமாய் கூட்ட வேண்டும் என்று தேவன் எடுக்கிற பிரயாசம்தான் இந்த தேவ ரகசியம். அது நிறைவேறும். ஒரு ஒற்றுமை, பிரபஞ்சம் முழுவதும் ஒரு ஒற்றுமையுள்ள ஒரு அறிவுஜீவிகள் நிறைந்த கூட்டமாக இடமாக மாறப்போகிறது. அந்த 7 தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்குமாம்? வெளி 11:15, 7 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். எல்லா ராஜ்யங்களும் இயேசுவுக்குரிய ராஜ்யங்களாய் மாறின. அவருடைய ராஜ்யம் நிலையானதாக இருக்கும். இந்த அன்பின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பது தானே எல்லா உள்ளங்களின் இயக்கமும். அது நிச்சயமாக நடக்கும். தூபபீடத்தை காட்டி தேவன் தந்த 3 தொடர் செய்தி என்ன? 7 எக்காலங்கள். இதை வெளிப்படுத்தல் 8:7-11:18 வாசிக்கிறோம். கிறிஸ்தவ சபையின் துவக்கம் முதல் முடிவு வரை 7 காலங்களில் வாழ்ந்த துணிகரமான பாவிகள் தங்கள் மேல் வரிவித்து கொண்ட தண்டனைகளை பற்றி இதில் நாம் வாசிக்கிறோம். அதே சமயத்தில் இயேசுவின் பரிந்து பேசுதலும் விசுவாசிகளின் ஜெபங்களும் அந்த தண்டனைகளிலிருந்து விசுவாசிகள் தப்புவதற்கு எக்காலம் உபதி எச்சரிக்கை செய்தன என்பதையும் பார்க்கிறோம். துணிகரமான பாவிகள் அழிக்கப்பட்டாலும் விசுவாசிகள் காக்கப்படுவார்கள் என்கிற செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது. 4வதாக ஆசரிப்பு கூடாரத்தில் யோவான் இதை பார்த்தார். வெளி 11:19, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. உடன்படிக்கையின் பெட்டி காட்டப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் கீழே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது? எபிரேயர் 9:4 சொல்கிறது, அந்த பெட்டியில் உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தன. உபாகம் 10:4 பாருங்கள், கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார் என்று மோசே சொல்கிறார். அந்த கற்பலகைகளில் 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தன. இந்த 10 கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு காட்டுகிறது. இந்த கற்பனையின் அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:5 சொல்கிறது, கற்பனையின் பொருள் அன்பே. ரோமர் 13:10 சொல்கிறது, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பு இருந்தால் கற்பனையின்படி நடப்போம். கற்பனையின்படி நடக்கிறவர்கள் அன்பில்லாமல் நடந்தால் அந்த கற்பனைக்கு அர்த்தமில்லை. இந்த 2 புரிந்து கொள்ள வேண்டும்.
சிலர் அன்பு காட்டுகிறோம் என்று சொல்லி கற்பனையின்படி நடப்பது இல்லை, சிலர் கற்பனையின்படி நடக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அன்பு காட்டுவதில்லை. இந்த இரண்டுமே தவறு என்பதை மறந்துவிடக்கூடாது. சாத்தான் என்ன செய்கிறான், அவனுடைய தாக்குதல் இந்த கற்பனைகள் மேல் இருக்கிறது. அவனுடைய குற்றச்சாட்டு என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவன் சொல்கிற பொய் என்ன, தேவன் அன்பற்றவர். இந்த தேவனுடைய குணத்தை, தேவன் ஒரு மனிதராக வாழ்ந்தார் எப்படி வாழ்வாரோ அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 10 கற்பனை. ஏன்னா அதை தாக்குவதன் மூலமாக தேவனுடைய குணத்தை அவன் தாக்குகிறான். அதை மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறான். ஒன்று கற்பனையை வேண்டாம் என்று சொல்வான், இன்னொன்று கற்பனை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அன்பில்லாமல் கற்பனை கடைபிடிக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குவான். இந்த இரண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய தாக்குதல் எவ்வளவு தூரம் யார் மேல் மும்முரமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தல் 12:17 சொல்கிறது. வலுசற்பமானது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. மற்றவர்கள் என்பது மீதமானவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் தேசத்தில் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை. தேவனை நம்பினவர்களை இஸ்ரவேலிலே மீதமானவர்கள் என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை மீதமானவர்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது. இந்த மீதமானவர்கள் யார், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்கள். அவர்கள் மேலே வலுசற்பம் தன்னுடைய தாக்குதலை தொடர்கிறது. ஆனால் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியில் முடிகின்றன என்பதை மறந்து போய்விடக்கூடாது. வெளிப்படுத்தல் 12:5 பாருங்கள். அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 4 அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை கொலை செய்வதற்கு சாத்தான் முயற்சி எடுப்பான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 5 அந்த குழந்தை தேவனிடம் சென்றுவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குழந்தையாக இருக்கும்போது கொலை செய்ய பார்த்தான், பின்னர் வளர்ந்த பிறகு கொலை செய்தான். ஆனால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகத்திற்கு சென்று விட்டார். இது இயேசு பெற்ற வெற்றி. வெளிப்படுத்த 12:11 பாருங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானை தேவதூதர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை பற்றி இந்த வசனம் சொல்கிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். இது பரலோக தூதர்கள் பெற்ற வெற்றி. இயேசு வெற்றி பெற்றார், பரலோக தூதர்கள் வெற்றி பெற்றார்கள். வெளிப்படுத்தல் 13:10 அவர் வாசிக்கிறோம். சிறைப்படித்து கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பரிசுத்தமான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதில் விளங்கும். உபத்திரவமெல்லாம் செய்வான், அநேகரை சிறைப்படுத்தி இருப்பான், ஆனால் அவன் சிறைப்பட்டு போவான். பரிசுத்தமான்கள் அது நிகழ்வதற்கு பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்பார்கள். இது விசுவாசிகளின் பொறுமைக்கும் விசுவாசத்திற்கும் கிடைக்கிற வெற்றி. விசுவாசமானவன் தன்னுடைய ஆட்கள் மூலமாக தேவனுடைய கற்பனைகளை மீறத்தக்கதாக மக்களை தூண்டி வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் இறுதி வெற்றி தேவனுடைய பிள்ளைகளுக்கே என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. உடன்படிக்கை பெட்டியை காட்டி தேவன் தந்த 4 செய்தி என்ன, அனைத்துலக போராட்டம். தேவன்பை குறை கூறுகிற பிசாசானவன் பரலோகத்திலும் பூலோகத்திலும் நேரடியாகவோ பிறர் மூலமாகவோ தேவனுக்கும் அவருடைய நிர்வாகத்துக்கும் எதிராக முதல் 100 முதல் முடிவு வரை நடத்துகிற போராட்டம். ஆனால் வெற்றி இயேசுவுக்கே. வெளிப்படுத்தல் 12:1-13:18 வரை இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். இவையெல்லாம் வரலாற்றில் இயேசு எப்படி செயல்பட்டு வந்தார், அதாவது முதல் 100 கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவானவர் செயல்பட்டு வந்த விதத்தை நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகு முடிவு காலத்தில் இயேசு எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த முன்பகுதியிலும் முடிவு காலத்து செய்திகள் உள்ளன. ஆனால் இப்போது பார்க்கப் போகிறவை முழுவதும் முடிவு காலத்தில் நடக்கப் போகிறவை. முடிவு காலம் என்று வேதாகமம் எதை சொல்கிறது? 8:17 அவர் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் என்பது காபிரியல் தூதன், நான் என்பது தானியல். அப்பொழுது காபிரியல் தானியல் நின்ற இடத்துக்கு வந்தான்.
அவன் என்னை நோக்கி, அதாவது தானியலை நோக்கி காப்ரியல் பேசுகிறார். மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றார். எந்த தரிசனம்? தானியேல் 8:14. அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட ஆரம்பிக்கிற அந்த காலம்தான் முடிவு காலத்தின் துவக்கம். தானியேல் 8:14 1844 ஆண்டில் நிறைவேறியது. இதை குறித்து இங்கே விளக்கமாக பேசுவதற்கு நமக்கு நேரமில்லை. ஆனால் இந்த காலத்தில் முடிவு காலம் துவங்குகிறது. அந்த முடிவு காலத்தில் இயேசு எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். 5வதாக ஆசரிப்பு கூடாரத்தில் யோவன் எதை பார்த்தார்? இந்த பகுதியில் முந்தின அதிகாரத்தில் நாம் பார்த்த போராட்டம் எப்படி முடியப் போகிறது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சாத்தான் ஒரு சட்டத்தை பிறப்பித்து விற்கவும் வாங்கவும் கூடாதபடிக்கு மக்களை உபத்திரவப்படுத்துகிற அந்த நாட்களில் எல்லோரும் சாத்தான் பக்கம் சேர்ந்து விடுவார்களா அல்லது வெற்றி பெறுகிறவர்கள் இருப்பார்களா? 14வது அதிகாரம் வெற்றி பெற்ற ஒரு கூட்டம் இருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்று வாசிக்கிறோம். இயேசுவின் சமூகத்தில் எப்போதும் இருப்பவர்கள். ஏனோக்கு எவ்வாறு தேவனோடு சஞ்சரித்தாரோ அதே போல் ஆட்டுக்குட்டியானவரோடு சஞ்சரிக்கிற 144,000 பேர். தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்தார் என்றால் ஒருவர் மேல் ஒருவர் தோளில் கை போட்டு கொண்டு போனார்கள் என்று அர்த்தமில்லை. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தார் என்று அர்த்தம். அது ஒரு மரபுச் சொற்றொடர். தேவனோடு நடத்தல் என்பது தேவனுடைய குணத்தை புரிந்து கொண்டு அவரை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நடந்தார் இந்த ஏனோக்கு. அதே போல் ஆட்டுக்குட்டியானவரைப் போல வாழ்வதற்கு தங்களை ஒப்படைத்தவர்கள்தான் இந்த 144,000 பேர். அவர்களோடு கூட ஆட்டுக்குட்டியானவரும் இங்கே இருக்கிறார். உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரும்போது இயேசு தம் பிள்ளைகளோடு இருக்கிறார் என்பது முக்கியமான உண்மையாகும். சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் எப்போதும் இருப்பார்கள். இதைத்தான் சமூகத்து அப்பம் நமக்கு காட்டுகிறது. சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரி நித்திய அப்பம் அதன் மேல் இருக்க கடவுது என்ற எண்ணாகம் 4:7 சொல்கிறது. இந்த 144,000 பேர் என்பது ஆசரிப்பு கோடாரத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த 12 அப்பங்கள் சுட்டிக்காட்டிய நபர்கள்தான். சமூகத்தப்ப மேஜை ஆசரிப்பு கோடாரத்தில் எங்கே இருந்தது? பரிசுத்த ஸ்தலத்தில் வலது பக்கத்தில் அல்லது வடக்கு பக்கத்தில் இந்த சமூகத்தப்ப மேஜை இருந்தது. அதன் மேலே 2 வரிசையாக, வரிசைக்கு 6 அப்பங்கள் வீதம், மொத்தம் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. 12 சமூகத்தப்பங்கள் 12 கோத்திரங்களை குறிக்கின்றன. ஒரு கோத்திரத்திற்கு 12,000 பேர் வீதம், 12 கோத்திரங்களுக்கு 144,000 பேர். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் இருக்கிறவர்கள். எனவே இங்கே நேரடியாக இந்த மேஜையை சுட்டி காட்டாமல் நிஜத்தை அங்கே காட்டுகிறார். நிழலை அல்ல, நிஜத்தை காட்டுகிறார். நிழல் அந்த 12 அப்பங்கள், நிஜம் இந்த 144,000 பேர். இங்கே இந்த பகுதி வெளிப்படுத்தல் 14:6 20வது வரைக்கும் செல்கிறது. இந்த 144,000 பேரை கொண்டு வந்த, தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்த செய்திகள் செயல்கள் யாவை என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. 6-7 முதலாம் தூதனின் தூது, 8வது 2வது தூதனின் தூது, 9 முதல் 12 மூன்றாம் தூதனுடைய தூது, 13வது 4வது தூதனின் சத்தம், 14 முதல் 16 5வது தூதனின் அறிவிப்பு, 17-18 6வது தூதனின் அறிவிப்பு, 19-20 7வது தூதனின் செயல். இங்கே இந்த செய்திகள் எல்லாம், இந்த செயல்கள் எல்லாம் 144,000 பேரை சியோன் மலையில் இயேசுவானவரோடு கொண்டு வந்து நிறுத்தின. இந்த
உபத்திரவங்களுக்கு மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், விசுவாசிகள் வெற்றி பெறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 14:12 சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வார்கள், இயேசுவின் மேல் விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பார்கள், பொறுமையானவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை முழுவதும் நம்புகிறார்கள். சமூகத்தப்ப நிஜத்தை காட்டி தேவன் தந்த 5 செய்தி என்ன? நியாய விசாரணையில் நற்செய்தி இருக்கிறது என்பது தான். 1 தூது நியாய விசாரணை பற்றி பேசுகிறது. நியாய விசாரணையின் துவக்கம் முதல் முடிவு வரை வாழ்ந்த மக்களுக்கு முடிவுகால நற்செய்தியை சொல்ல இயேசு எடுத்த முயற்சிகளை இதிலே பார்க்கிறோம். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன ஆகும், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன ஆகும் என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. 6 ஆசரிப்பு கோடாரத்தில் யோவான் எதை பார்த்தார்? முந்தின அதிகாரத்தில் போராட்டம் நிகழ்ந்தது, சிலருக்கு தண்டனை கிடைத்தது, சிலருக்கு நன்மை கிடைத்தது என்று பார்த்தோம் அல்லவா? அந்த சிலருக்கு தண்டனை கிடைத்தது என்று பார்த்தோமே, அது எப்படிப்பட்ட தண்டனை, ஏன் அந்த தண்டனை கிடைத்தது என்பதை 15 இருந்து நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடார காட்சி யோவானுக்கு எவ்வாறு காட்டப்பட்டது என்பதை 15:2 வாசிக்கிறோம். ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இங்கே வெற்றி பெற்றவர்களை பார்க்கிறோம். அவர்கள் கண்ணாடி கடல் அருகே நின்றார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணாடி கடல் என்றால் என்ன? 1 7:23 சாலமோன் ஆலயத்தை கட்டிய போது அவர் அங்கே வைத்த தொட்டியை பற்றி அவர் வாசிக்கிறோம். வெண்கலக் கடல் எனும் தொட்டியையும் வார்ப்பித்தான். கண்ணாடி கடல் என்று சொல்லப்படுவது இந்த வெண்கலக் கடல் தான். யாத்திரா 38:8 பாருங்கள். வெண்கலம் என்பது தர்ப்பணம் என்று சொல்லப்பட்டிருக்கும், வெண்கல தர்ப்பணம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதாவது தர்ப்பணங்கள் வெண்கலத்தினால் உண்டாக்கப்பட்டவை. தர்ப்பணம் என்பது கண்ணாடி. ஆங்கில வேதாகமத்தை வாசித்தால் லுக்கிங் கிளாசஸ் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். எனவே வெண்கலக் கடல் தான் அங்கே கண்ணாடி கடல் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொட்டி எங்கே இருந்தது? பிராகாரத்தில் தொட்டி இருந்தது. அந்த தொட்டியில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். ஆசாரியர்கள் தங்களை தண்ணீரினால் கழுவுவதற்கு அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணீரை எடுத்து பயன்படுத்துவார்கள். வெளிப்படுத்தல் 15:5-6 அவர் வாசிக்கிறோம். பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளையுடைய 7 தூதர்களும் புறப்பட்டார்கள். ஆலயம் திறக்கப்படுகிறது. அந்த திறக்கப்பட்ட காட்சி காட்டப்படுவதற்கு முன்னராக வெற்றி பெற்றவர்கள் அந்த வெண்கல கடலருகே நிற்பதாக காட்டப்படுகிறது. அவர்கள் சுத்தமானவர்கள். அந்த சமயத்தில் 7 வாதைகளுடைய 7 தூதர்கள் வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். 7 விதமான வாதைகள், 7 விதமான தண்டனைகள் அங்கே நிறைவேற்றப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த 7 வாதைகளையும் 7 எக்காலங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த இரண்டுக்கும் இடையே ஒற்றுமைகளை பார்க்க முடியும். ஒரே ஒரு வித்தியாசம், 7 எக்காலங்களில் தண்டனை 1/3 பங்கினருக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே எல்லோருக்கும் தண்டனை கிடைக்கிறது. தண்டனைகளுக்கு மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்வார்கள் என்கிற செய்தியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:15, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆண்டவர் வருகிற நேரம் தெரியாது, ஆனால் எப்போது வந்தாலும் ஆயத்தமாக இருப்போம் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறார்கள் என்கிற உண்மை இங்கே வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதற்கு முன்னராக இந்த வாதைகள் வருவதற்கு காரணமாக இந்த ராஜாக்களும் மதவாதிகளும் செய்த போராட்டத்தில் வெற்றி யாருக்கு என்பதையும் வெளிப்படுத்தல் 17:14 சொல்லுகிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்சியாளர்களை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இயேசுவோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோற்று போவார்கள், இயேசுவுக்கே இறுதி வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியில் அவரோடு கூட இருக்கிறவர்களும் பங்கு பெறுவார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். வெளி 17:14, வெண்கலக் கடலை காட்டி தேவன் தந்த 6 செய்தி என்ன? முடிவு காலத்தின் முடிவில் நல்லவர்கள் நிலை
எப்படி இருக்கும்? விற்கவும் வாங்கவும் விடாமல் தடுப்போம் என்று ராஜ்யங்கள் கொக்கரித்தாலும் தேவனோடு இருக்கிறவர்கள் வெற்றி பெறுவார்கள், தீயவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. வெளி 15:1-18:24 வரை இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். 7வதாக ஆசரிப்பு கூடாரத்தில் யோவான் இதை பார்த்தார். அனைத்துலக போராட்டத்தில் வெல்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும், எவ்வாறு என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மனிதர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் என்ற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், சிங்காசனத்தின் மேல் தேவன் இருக்கிறார். மனிதர்கள், தூதர்கள், தேவன், இந்த 3 பேரும் இருக்கிற காட்சி ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கே இருக்கிறது தெரியுமா? கிருபாசனம். 2 தேவ தூதர்களுடைய உருவம் இருக்கும். அந்த உருவங்களுக்கு இடையே இருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் தேவனை சுட்டி காட்டுகிறது. முன்னாலே பிரதான ஆசாரியன் இருப்பார். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் என்று தேவன் சொன்னதாக லேவியராகவும் 16:2 சொல்கிறது. தேவனுடைய பிரசன்னம், தேவதூதர்கள், மனிதன் இருக்கிற காட்சி இந்த கிருபாசனம். அந்த கிருபாசன காட்சி தான் வெளிப்படுத்தல் 19:4 வசனங்களில் வருகிறது. இந்த கிருபாசனம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. அது உடன்படிக்கையின் பெட்டியின் மூடியாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய வெற்றி நமக்கு பல வசனங்களில் காட்டப்படுகின்றன. ஒரு சில வசனங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 19:9, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வெற்றி விருந்து ஒன்று இருக்கிறது. அந்த விருந்தில் தேவனுடைய பிள்ளைகள் பங்கு பெறுவார்கள். இயேசு என்ன செய்வாராம்? ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து வருகை இங்கே காட்டப்படுகிறது. இங்கே வந்து அழிக்க வேண்டியவர்களை அவர் அழிப்பார் என்பது தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தேவனுடைய பிள்ளைகள் மறுத்திருந்தாலும் அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். எழுந்து என்ன செய்வார்கள் என்பதை வெளி 24 சொல்கிறது. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். என்ன அரசாட்சி அது? பரலோகத்திலே போய் உட்கார்ந்து என்ன ஆட்சி செய்யப்போகிறார்கள்? ஆட்சி என்பது அந்த காலத்தில் 3 காரியங்களை தன்னகத்தை உடையதாக இருந்தது. சட்டம் இயற்றுதல், சட்டத்தை செயல்படுத்துதல், சட்டம் ஒழுங்காக செயல்படுகிறதா என்று கவனித்தல். இந்த 3 கவனிப்பதற்கு 3 வித்தியாசமான அமைப்புகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றன. சட்டம் இயற்றுதல் சட்டசபை, சட்டத்தை செயல்படுத்துகிறவர்கள் அதிகாரிகள், சட்டம் ஒழுங்காக செயல்படுகிறதா என்று பார்க்கிறவர்கள் நீதிபதிகள். அந்த காலத்தில் ராஜாக்கள் இந்த 3 தங்கள் கையில் வைத்திருந்தார்கள். இதில் இந்த 3 எதை நாம் பரலோகத்தில் போய் செய்யப்போகிறோம்? வெளி 24 சொல்கிறது, நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. என்ன விசாரிக்கிற ஒரு ஆளுகையை தேவனுடைய பிள்ளைகள் செய்யப்போகிறார்கள். இது நடக்குமா? எப்பொழுது நடக்கும்? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று வெளிப்படுத்தல் 22:20 சொல்லி இந்த புத்தகம் முடிவுக்கு வருகிறது. கிருபாசன நிஜத்தை காட்டி தேவதந்த 7 செய்தி என்ன? பிரபஞ்சத்தின் இறுதி வெற்றி நிகழ்ச்சிகள் அங்கே பட்டியலிடப்படுகின்றன. இயேசு வந்து தம்முடைய பிள்ளைகளை பரலோகம் கொண்டு செல்வார். 1000 வருட விசாரணை முடிந்த பிறகு பூமிக்கு வருவார்கள். சாத்தான் சாம்பலாக்கப்படுவான். புதிய பூமியில் புதிய ஆட்சி அமைக்கப்படும். வெளிப்படுத்தல் 19:1-22:7 வரை. இப்படி பார்ப்பதெல்லாம் இயேசுவை பற்றித்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த இயேசுவோடு நீங்கள் எவ்வளோ நேரம் செலவிடுகிறீர்கள்? உங்களுடைய திட்டங்களிலே அவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசு எந்த அளவுக்கு செயல்படுவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? இயேசுவை பார்த்து தேவன் அன்புள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு அனைத்துலக போராட்டத்தில் பிசாசுக்கு மரணடி கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்களா? இந்த புத்தகத்தின் ஆராய்ச்சி அது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நிச்சயமாக நம் ஆண்டவர், நம்மை நேசிக்கிறவர் நம்மோடு கூட எப்போதும் இருப்பார். 1988 டிசம்பர் 7 அர்மீனியாவில் அந்நாட்டு நேரப்படி 11:41 ஒரு பூகம்பம் வந்தது.
4 நிமிடங்கள் அந்த போகம் நீடித்தது. கிட்டத்தட்ட 25,000 பேர் இறந்து போனார்கள். 80 சதுர மைல் பரப்பளவில் பல கட்டடங்கள் நொறுங்கி விழுந்தன. அப்படி நொறுங்கி விழுந்த கட்டடங்களில் ஒரு ஆரம்ப பாடசாலையும் அடங்கும். இப்படி நொறுங்கி விழுந்து விட்டது என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஒரு தகப்பன் அங்கே ஓடி வந்தார். எல்லாம் நொறுங்கி கிடக்கின்றது. உடனே அந்த மண்ணையும் கல்லையும் அவர் ஒதுக்க ஆரம்பித்தார். தீயணைப்பு படையினர் வந்து, இது எங்களுடைய வேலை, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இவர் உடனே அவர்களை பார்த்து, உங்களால் உதவ முடியும் என்றால் உதவுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். 3 மணி நேரம் ஆயிற்று, 6 மணி நேரம் ஆயிற்று, 12 மணி நேரம் ஆயிற்று, 18 மணி நேரம் ஆயிற்று. அவர் மண்ணை தோண்டி கொண்டே இருந்தார். இவருக்கு என்ன கிறுக்கு பிடித்து விட்டதா என்று மற்றவர் நினைத்தார்கள். ஐயா, பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, இறந்து போயிருப்பார்கள், ஏன் வீணான வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இல்லை, 24 மணி நேரம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 32 மணி நேரத்திற்கு பிறகு பிள்ளைகளுடைய சத்தம் கேட்டது. அர்மாண்ட், அர்மாண்ட் என்று கத்தினார். உடனே அங்கிருந்து, அப்பா நான் இங்கே தானே இருக்கிறேன் என்று பதில் வந்தது. பிறகு இன்னொரு சத்தம் கேட்டது. நான் சொன்னேன்ல எங்கள் அப்பா வருவாங்க என்ன, வந்துட்டாங்க. நான் மாத்திரம் இல்லை, நீங்களும் தப்பிச்சிடலாம் என்று சத்தம் கேட்டது. உள்ளே இருந்து குழந்தைகளை தூக்கக்கூடிய அளவிற்கு துவாரத்தை ஏற்படுத்திய பிறகு அர்மாண்ட் வா என்று சொன்னார். இல்லைப்பா, மற்றவங்களெல்லாம் முதல்ல தூக்குங்க, துறையினை தூக்குங்க என்று அர்மான் சொன்னார். அன்பான அப்பா எனக்கு இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியும். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இயேசுவைத்தான் வெளிப்படுத்தல 22 அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட இருந்து நாம் பட்ட பாடுகளை எல்லாம் படுகிற ஆண்டவர், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார் அல்லவா, அதை வெளிப்படுத்தலில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆண்டவர் மேலே நாம் எப்படிப்பட்ட அன்பை காட்டப்போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள தேவனே, இந்த அனைத்துலக போராட்டத்தில் நீர் அன்பற்றவர் என்று சாத்தான் சொல்கிறான். அவனுடைய பொய்யை பொய்யாக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீர் அன்புள்ளவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காட்ட ஆசைப்படுகிறோம். எங்களை பயன்படுத்திக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.